ஓம் ஸ்ரீம் தத் புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யச்ச ராகவ கேதவ நமக உலகங்கம் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சார் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்றமே கிடைக்க மாட்டேங்குது அதாவது எங்கூட உள்ள எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அல்லது எங்கூட படித்தவங்க அல்லது எங்கூட உத்தியோகம் பார்த்தவங்க எல்லோருமே இன்றைக்கி நல்ல நிலைமை இருந்துகிட்டு ஆனால் எனக்கு மட்டும் ஏற்றம் கிடைக்கல சாதாரணமாக வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய சந்தோஷமோ அல்லது நடுத்தரமான ஒரு ஏற்றமோ எனக்கு கிடைக்காம இருக்குது அந்த மாதிரி ஏற்றம் கிடைக்காம இருக்கும் பொழுது நல்ல ஏற்றம் கிடைக்கிறதுக்கு என்ன வழி அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அல்லது வழிபாடு இருக்குதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் எல்லா அம்சங்களுக்கும் வழிபாடு பரிகாரம் பாத யாத்திரை தியானம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் ஆன்மீகத்தில் இருந்துட்டு இருக்குது ஆனால் அடிப்படையான ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றம் இல்லாத ஏற்றம் கிடைக்கணும் அப்படின்னா அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற தான் எந்த ஒரு ஆன்மீகமும் அடிப்படையாக சொல்லி வச்சிருக்குது காசிக்கு போனேன் ராமேஸ்வரம் போனேன் அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன் இந்த விரதம் பிறந்தேன் அந்த யாத்திரை போனேன் அப்படிங்கிறத விட முடிஞ்ச அளவுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய தெரிஞ்சோ தெரியாமலோ இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட விஷயங்களை ஒதுக்கி தள்ளினாலே போதுங்க நல்ல விஷயங்கள் தானாக வழிவரும் சொல்லுவாங்க அதாவது பண தேவை அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் பஞ்சம் அப்படின்னு வந்துருவீங்களே வறுமை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் தஞ்சமாய்க்கும் எந்த ஒரு குடும்பத்தில் பஞ்சம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வருதோ அல்லது வறுமை அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்குதோ அந்த குடும்பத்தில் வந்து பஞ்சம் அப்படிங்கிறது தானாகவே குடிக்கொள்ள ஆரம்பிச்சிருங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் ஆன்மீகத்தால் சொல்லப்பட்ட அத்துணை விரதங்களும் அத்துணை பூஜை புனஸ்காரங்களும் அத்தனை விதமான பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்க வல்லமையாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அந்த நன்மையை நீங்கள் அடையணும் அப்படின்னா நீங்கள் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தைத்தான் ஆன்மீகம் உறுதியோடு சொல்லி வச்சுருக்குது அதனால் வந்து நம்ம எவ்வளவோ வேண்டுதல் அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை வந்து கலட்டி வச்சாலே போதும் இங்கேருந்து காசிக்கு போயிட்டு நான் வந்து அசைவம் சாப்பிட மாட்டேன் அல்லது நான் வந்து இனிமேல் வந்து இந்த இந்த மாதிரியான உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு பல்வேறு விதமான விஷயங்களேருந்து விடுபடுறதை விட உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை விரதமாகவோ அல்லது சபதமாகவோ வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது பொதுவாக எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் மனைவியோ மக்களோ பிள்ளையோ அல்லது உறவு பெண்ணோ அல்லது தன்னுடைய திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய காதல் பருவத்திலேயோ எந்த ஒரு பெண்ணையும் ஏமாற்றாமல் இருக்கணும் பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய எந்த ஒரு ஆணும் இந்த உலகத்தில் வந்து தலை கவிழ்ந்து நடக்கக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கிறது கிடையாதுங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மிகப்பெரிய ஆணவத்தை ஒவ்வொரு ஆன்மகனும் சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது அனுபவ உண்மை வாழ்வியல் உண்மை அந்த வகையில் வந்து பெண்களை ஏமாற்றாமல் இருக்கிறது மட்டுமே கிடையாது பொதுவாக ஆணுக்கு ஆணே ஒருவரை ஏமாற்றக்கூடாது ஏமாற்றக்கூடாது முதலாளியாக உள்ளவங்க தொழிலாளியாக ஏமாற்றக்கூடாது தொழிலாளியாக உள்ளவங்க முதலாளியாக ஏமாற்றக்கூடாது நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவங்க வந்து தேவையில்லாத விஷயங்கள் சொல்லி அதாவது நட்ப வந்து கெடுக்கிற மாதிரி நடந்துக்கிறது அல்லது நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை காப்பாற்றாத ஒரு சூழ்நிலையை தள்ளுறது அல்லது இப்போ நிறைய விடுகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நட்புகள் இருப்பாங்க இல்லையா நண்பர்கள் இருப்பாங்க உறவுகள் இருப்பாங்க யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுக்குன்னு அவுங்க அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு நேரத்தில் வரும் இன்னைக்கு அவருக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறதுக்காக நாம வந்து சந்தோஷமா பார்க்க முடியாதுங்க அதே கஷ்டம் நாளை மறுநாள் நமக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் உலக பிரபஞ்ச விய விதி நியதி அப்போ ஒருவருக்கு கஷ்டம் வரும்பொழுது அவர் நமக்கு வந்து உதவி கேட்கும் பொழுது முடிஞ்சால் உதவி செய்யலாம் முடியாவிட்டால் உதவி செய்யல செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அது தப்பே கிடையாது ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருவர் கஷ்டப்பட்டு உதவி கேட்க வரும் பொழுது நான் நாளைக்கு செய்கிறேன் இப்போ என்கிட்ட பணம் இல்லை நான் அடுத்த வாரம் செய்கிறேன் அல்லது அடுத்த மாதம் செய்கிறேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் போனதுக்கப்புறம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா உங்களால் முடியாது அப்படிங்கிறது தவறு கிடையாது அதே சமயத்தில் முடியாதுங்கிற விஷயத்தை அந்த மனுஷாலிடம் நீங்கள் எடுத்துச் சொல்வதும் தவறு கிடையாது ஆனால் முடியாது என்ற விஷயத்தை மூன்று மாதம் கழித்து சொல்லும் பொழுது அவருக்கு தேவையில்லாத உங்கள் மூலமாக தேவையில்லாத நெருக்கடி ஏற்பட்டுருது நீங்கள் அவர் வந்து வேறு முயற்சிக்கும் விடாமல் நீங்களும் உதவ முடியாமல் தேவையில்லாத தர்ம சங்கடம் ஏற்படும் பொழுது தர்மத்திற்கு மட்டும் சங்கடம் கிடையாதுங்க கண்டிப்பாக அதாவது தேவையில்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தி விட்டதாக உங்கள் மீது ஒரு பாவமாகவோ பழியாகவோ இருக்க கூடிய சூழ்நிலை இந்த பலி என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க உண்மை யாராக இருந்தாலும் கௌரவம் பார்க்காமல் யார் வந்து உதவி கேட்டாலும் அந்த உதவி செய்யக்கூடிய தகுதி இருந்தாலோ செய்யக்கூடிய மனம் இருந்தாலோ உடனே உதவி செய்யலாம் அந்த உதவி செய்ய முடியாத பட்சத்தில் உடனடியாகவே அந்த நேரத்திலேயோ அல்லது அடுத்த அடுத்த நாட்களுக்குள்ளாகவோ இது இந்த உதவி என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லிடலாம் இது வந்து நட்பாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கணவராக இருந்தாலும் சரி உறவு வகையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மாதிரியான விஷயங்களை வந்து கையாண்டுகிட்டு இருந்தாலே போதுங்க அதாவது நம்மளை நம்பி யாரும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது ஒருவரை நம்பி ஒருவர் நல்லது நடக்கும்போது நல்லது ஒருவரை நம்பாமல் ஒருவருக்கு நல்லது நடக்காமல் இருந்தாலும் நல்லது ஆனால் ஒருவரை நம்பி இன்னொருவருக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கும் பொழுது அதுக்கு கூட உங்களுக்கு மறைமுகமான ஒரு பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது நட்புக்கு மட்டுமல்லங்க பொதுவாகவே கூட்டு தொழில் செய்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருவரும் இணைந்து கூட்டாக ஒப்பந்தம் செய்து அதாவது வியாபாரம் செய்வாங்க அல்லது தொழில் செய்வாங்க அந்த தொழில் வளர்ந்து வரக்கூடிய நிலையில் நல்ல லாபத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து யார் வந்து பணம் போட்டு கூட கூட்டு சேர்ந்தாங்களோ அவரை வந்து தனியாக விட்டுட்டு நம்ம தனித்து நின்று தொழில் பண்ணலாங்கிற எண்ணத்துக்கு வருவாங்க பொதுவாகவே கிராமப்புறங்களில் பல மணி எலி விலையாக இருந்தாலும் தனி விலையாக இருக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் அந்த தனி விலை அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பத்தில் எடுக்காம அவருடைய உதவியை தேவைப்பட்டு எடுத்துக்கிட்டு அதற்கப்புறம் தேவைப்படாத பொழுது அவரை விடும் பொழுது அதுவும் பாவம் தான் வியாபார ரீதியில் அதனால சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஏற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வேறு விதமான பரிகார வழிபாடு பிரார்த்தனை வேண்டுதல் பாதயாத்திரை அப்படிங்கறத விட அடுத்தவர்களை ஏமாற்றாமல் இருந்தாலே ஏற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்துல துளியளவு கூட மாற்றமில்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பதிய வச்சு ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்